It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிவிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வளமையாகவே டிவிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று பிரித்தானியாவிலிருந்து இடதுசாரி அரசியல் சமூக செயற்பாட்டாளர் பி ஏ காதர் மாஸ்டர் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் இருவருக்கும். நாங்கள் இந்த அரசியல் நிகழ்ச்சியிலே இன்றும் வளமையான முக்கியமான இரண்டு விடயங்களோடு பல விடயங்களை கலந்து உரையாடி செல்லலாம். அந்த வகையிலே பலராலும் பேசப்படுகின்ற முக்கியமான விடயமாக இருக்கின்றது பிரித்தானியாவின் மீளாய்வு முறையீட்டு ஆணையம் நேற்று விடுதலை புலிகளின் தடை தொடர்பாக வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல மட்டங்களில் வருகிறது. சில சமூக ஊடகங்கள் இது முழுமையாக விடுதலை புலிகளின் தடையை நீக்கிவிட்டார்கள் என்று கூறுகின்ற அதே வேளை, இல்லை இது நீக்கப்படவில்லை, அந்த முடிவு தவறான முடிவு, இதை அரசு மீளாய்வு செய்யலாம், அது மீள் மனு செய்யலாம், 40 நாட்களுக்குள் மனு செய்து அதில் தான் முடிவை பார்க்கலாம்னு கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் விவாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது விடுதலை புலிகள் அமைப்பு இப்பொழுது இல்லை, விடுதலை புலி அமைப்பு இனி செயற்பட போவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படியான நேரத்தில் இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை செலவழித்து இதை செய்ய வேண்டுமா? இந்த தீர்ப்பு வருவதற்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் பவுனுக்கு மேல் செலவழித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை விட இதை மீளாய்வு செய்ய அப்பீலுக்கு செல்லும் போது இதை விட இன்னும் பல மடங்கு பணங்களை செலவழிக்க வேண்டும். இந்த பணத்தை இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் போராளிகள் பல நூற்று கணக்காவது இலங்கையிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற விவாதமும் ஒரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் நீண்ட காலமாக இந்த விடுதலை போராட்டத்தை பார்த்து வர்றது என்ற ரீதியிலே எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதில் நீங்கள் எழுப்பிய கேள்வியிலே இரண்டு பல கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, இன்று விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை நீக்கியது சரியா பிள்ளையா, நீதிமன்றத்தில் அதை அந்த தீர்ப்பு என்ன என்பது உண்டு. அதிலே முதலாவது, அந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பின்படி நான் அறிந்த வகையில் அரசாங்கம் அதனுடைய தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு தொடர்வதற்கு எடுத்துக்கொண்ட காரணங்கள் வலுவானவை அல்ல, ஆகவே அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான். ஆகவே அதுதான் அந்த தீர்ப்பு. அது இன்னொரு வகையிலே வாதிடலாம், புலிகள் மீதான தடை எடுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் வைத்த வாதம் 2009 பிறகு அவர்களுடைய தாக்குதல்கள் அவர்கள் செயல்படவில்லை என்பது, குறிப்பாக அந்த கடைசியாக தீர்ப்பு எடுத்த காலகட்டத்திலே அவர்கள் செயலிழந்திருக்கிறார்கள் என்பது, அதனுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்பது போன்ற வாதங்கள். அந்த வாதங்களின் அடிப்படையில் இப்பொழுது அரசாங்கத்துக்கு கெடு கொடுத்திருக்கிறார்கள், இதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று. மறுபுறத்திலே இலங்கை அரசாங்கமும் தயாராகிறது அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கு. இது சட்ட பிரச்சனையாக இவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். எனக்கு அதிலே ஒரு விமர்சனம் இருக்கிறது. என்னென்றால், இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக கொண்டு சென்றிருந்தால் இவ்வளவு செலவு தேவையில்லை. அரசாங்கங்களை ராஜதந்திர ரீதியாக அணுகி இதனை விளங்கப்படுத்தி வேறொரு கோணத்திலே கூட அதை விளங்கப்படுத்தி இருக்கலாம். எப்படி என்றால், இன்று புலத்திலே இருக்கின்ற நாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு
இனி இலங்கையில ஒரு ஆயுத போராட்டம் தயாரில்லை, சாத்தியமில்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஜனநாயக வழிக்கு வர விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், இப்பொழுது புலி தலைவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு நெருக்குதலை அவர்கள் கொண்டு சென்றிருந்தால் அதை ஒரு அரசியல் வெற்றியாக இருந்திருக்கும். அப்படி ஒரு அரசியல் ரீதியாக பெற வேண்டிய வெற்றியை இவர்கள் சட்ட ரீதியாக பெற சென்றிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அதற்கு இவ்வளவு செலவழித்தது வந்து ஒரு ஒரு அனாவசியமான விஷயம். ஏனென்றால் தமிழ் தரப்பிலே நாங்கள் சட்டத்தரணிகள் மருத்துவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மார்த்தட்டிக் கொள்ளுகிறவர்கள் கடைசியாக அதற்கு இவ்வளவு பணம் விரயம் செய்திருக்கிறது அவசியம்தானா என்ற அந்த கேள்வி ஒரு நியாயமானது. மறுபக்கத்திலே ஒரு 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 அரசியல் ஸ்டண்ட் தங்களுக்கு இப்ப 2009 பிறகு இந்த இங்க இருக்கின்ற டயஸ்போராக்கள், புலி ஆதரவு டயஸ்போராக்கள் குறிப்பிட்ட வெற்றி எதையுமே பெறவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒன்றை சாதித்து விட்டோம் என்று காட்டு கொஞ்சம் பெரிதாக காட்டுவதற்கு இது ஒரு இதனை தூக்கி பிடிக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தியது தவறு என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவர்கள் அரசியல் தளத்திலும் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு சட்டத்துறையிலும் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும். இவ்வளவு ஒரு அதை அந்த அரசியல் வெளியிலே நடக்கின்ற அரசியல் போராட்டத்திற்கு ஒரு உந்து சக்தியான முறையிலே அதை செய்து தமிழ் சட்டத்தண்ணிகளே அதிலே முன்னே போய் வாதிட்டு இருக்கலாம், வாதிருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளோ பிரபல சட்டத்தண்ணிகள் இருக்கிறார்கள் அல்லது இலங்கையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், செலவை குறைத்து கொண்டிருக்கலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இவர்கள் சட்ட ரீதியாக அணுகியதை ஒரு பெரிய சாதனையாக இவர்கள் கொண்டாட தேவையில்லை. ஆனால் அதை செய்தது தவறு என்று யாராலும் வாதிட முடியாது. அந்த செலவை வேண்டுமானால் விமர்சிக்க முடியும். ஆனால் இதில் இப்ப ஒரு முக்கியமான இரண்டு காரணங்களை அந்த இந்த விசாரணையின் போது சாட்சியம் அளித்த உளவுத்துறை அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது 18 மாதங்களுக்குள், அதாவது விசாரணைக்கு வருவதற்கு 18 மாதங்களுக்கு முதல் விடுதலை புலிகள் ஏதாவது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதைத்தான் கொண்டிருவனும், மற்றவையெல்லாம் வரலாற்றுக்காக பாவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு அந்த உளவுத்துறை அதிகாரி வந்து இரண்டு முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டார். ஒன்று, ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படவில்லை என்று, அது ஒரு காரணம். இரண்டாவது, தாங்கள் போரில் அதை கைவிட்டுட்டோம் என்று தெளிவாக அறிவிக்கவில்லை என்று. அதனுடைய கருத்து, ஆயுதங்கள் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என்று சொல்லுவதன் மூலம் ஆயுதங்கள் இப்பவும் அவர்களிடம் கையில் இருக்கிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. ரெண்டாவது, போர் தாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்று அறிவிக்காதது போர் தொடர்ந்து நடக்கும் என்பதை அறிவிப்பதற்கான ஒரு வழிமுறை என்று குறிப்பிடலாம். அவ்வாறானால் அரசாங்க தரப்பு அதை வைத்து கொண்டு அந்த தொடர்ந்தும் பயங்கரவாதத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகிறது அரசாங்க தரப்பில். இதில் இந்த நீங்கள் குறிப்பிட்டவாறு மட்டக்களப்பில் நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள் தான் இந்த விசாரணையின் முக்கிய பிரச்சனைக்குரிய அம்சங்களாக வந்திருக்கிறது. 2018 நவம்பரிலும் 2018 ஜூனிலும் இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஜூன் 2018 ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொல்வதற்காக சென்றதாகவும் அந்த வழக்கமாக தடுத்து பரிசோதனை செய்கிற வேளையில் அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் உடுப்புகள் போன்றவைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் மூலம் அவர்கள் ஸ்டில் அவர்கள் அக்டிவாயிருக்கிறதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது, கிழக்கு மாகாணத்தில் தான் நவம்பர் 2018 ஒரு காவலுக்கு நின்ற போலீஸ்காரர் இருவரை இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி அவருடைய ஆயுதங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதற்கு சாட்சியமாக அங்கு வெளியான பத்திரிகை குறிப்புகளையும்
மக்களினுடைய கருத்துக்களையும் ஆதாரமாக கொண்டிருந்தார். ஆனால் பின்னர் அந்த விசாரணை கடைசியாக எடுக்கப்பட்ட வேளையில் அந்த சாட்சியம் வந்து தவறு என்று அரசாங்கத்தில் பேற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது விடுதலை புலிகள் அதில் சம்பந்தப்படவில்லை என்றது இலங்கை அரசால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தடை நீக்கத்தை கேட்கிற இந்த நாடுகளது தமிழீழ பிரிவினர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அரசாங்கம் இந்த பிரித்தானிய அரசாங்கம் தவறான தகவலை முன்வைத்து இதை தடுத்து அமைச்சர் தவறான முடிவுக்கு வந்திருக்கிறார், ஆனபடியாக இந்த தடை நீக்கம் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் பிரித்தானிய அரசாங்கத்தின் சார்பில் அவர்கள் சொல்கிறார்கள், உளவுத்துறை வந்து அப்போது அப்போது வார தகவல்களை வைத்துத்தான் அவர்கள் அசஸ்மெண்ட் செய்வார்கள், மந்திரிக்கு ஆலோசனை வழங்குவார்கள். அப்பொழுது வந்த தகவல்களின்படி விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது, ஆனால் பின்னர் வந்த தகவல்களில் அது இல்லாமல் போயிருக்கிறது. ஆனபடியாக தகவல் மாறும்போது உளவுத்துறையினுடைய அசஸ்மெண்ட்டும் பிழையாக இருக்கலாம். இங்கே இந்த விசாரணையில் பல முக்கியமான தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது இந்த நினைவு தினங்களில் பங்கு பற்றுவோர்களும் பயங்கரவாதத்துக்கு துணை பிரிவதாக அந்த ஆணைக்குழு கருத்து தெரிவித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஏனெனில் அவர்களுடைய கருத்துப்படி இவர்கள் இதுகளில் பங்கு பற்றுவதன் மூலம் அவர்கள் உளவியல் ரீதியாக உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள் என்றும், அந்த நிலையில் அவர் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்றவாறு விவாதங்கள் போகின்றன. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இது ஒரு 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 சட்ட ரீதியாக கூட இது ஒரு பல்வேறு விதமாக வாதிடக்கூடிய ஒரு விடயம். ஒன்று, விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஒரு நீண்ட காலம் தடை செய்யப்படுவதற்கு முன்பு அது சட்டவிரோதமான அமைப்பு அல்ல. அது ஆயுத போராட்டத்தை நடத்தினாலும் கூட ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கவில்லை. இன்று அவர்கள் நினைவு கூறுவது பயங்கரவாத செயல் என்று சொல்லி எந்த விதத்திலும் அடையாளம் காட்ட முடியாது. புலிகள் இவர்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு இவர்கள் வாதிட்டால் என்று புலிகள் இல்லை என்று வாதிட்டால் அந்த வாதம் தோற்று போகும். புலிகள் அமைப்பு கிடையாது, ஆனால் புலிகளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் நடவடிக்கைக்கு பதிலாக இந்த அரசியல் நடவடிக்கையிலும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்ற வாதத்துக்குள் அது சென்றால் அரசாங்கத்தின் வாதங்கள் அடிபட்டு போகும். ஏனென்றால் அவர்கள் பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டால் மாத்திரம்தான் அதனை ஒரு தடை செய்ய அதை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்க்க முடியும். நினைவு கூறுவது இவையெல்லாம் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக கொள்ள முடியாது. ஆனால் புலிகளுடைய ஒரு ஆதரவாளர்களுடைய நடவடிக்கை என்று அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும். அதை வைத்து இவர்கள் தடை செய்ய முடியாது. அவர்கள் சொல்கின்ற காரணம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள். ஆகவே இந்த புலிகள் அமைப்பு அவர்கள் ஒன்றை சொல்ல புலத்திலே இருப்பவர்கள் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை முன்னெடுக்கும் போது அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், நாங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளே தொடர்ந்து ஈடுபட மாட்டோம், ஆயுத போராட்டத்தில் இனிமேல் எங்களுடைய காலத்தில் ஆயுத போராட்டம் சாத்தியமில்லை, நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட போவதில்லை, ஆகவே தடையை நீக்குங்கள் என்று சொல்லி அரசாங்கங்களை கேட்பதிலே ஒரு நியாயமும் இருக்கிறது. அவர்களை ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்பட அனுமதிப்பது ஒரு வகையிலே ஒரு சரி என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களை ஒதுக்கி வைப்பதன் மூலம் அவர்களை இன்னும் அந்த அதே சிந்தனைக்குள் வைத்திருப்பதாகத்தான் இருக்கும். இப்போது ஜேவிபியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், சிறை அடைக்கப்பட்டார்கள், ஆனால் அதன் பிறகு தடை நீக்கப்பட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் இருக்கிறார்கள். அதன் பிறகு அதே போல ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது இதில் முக்கியமான விடயம், அந்த புலிகள் அமைப்பு என்று சொன்னால் அது ஒன்று பிரபாகரன் தான். அதற்கடுத்து வேண்டுமானால் புட்டமானை கொஞ்சம் சொல்லலாம். அதற்கடுத்து அந்த ஒரு ஒரு தனிநபரை மையமாக கொண்ட ஒரு அமைப்பு. எப்பொழுது பிரபாகரன் இல்லாமல் போய்விட்டாரோ அப்பொழுதே அந்த அமைப்பு இல்லாமல் போய்விட்டது. இதுதான் யதார்த்தம். ஆகவே
இனி அப்படியான ஒரு அமைப்பொன்று உருவாக முடியாது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே அந்த இதில் இருக்கின்ற ஒரு ஆபத்தான பக்கம் என்னவென்றால், இன்று மஹிந்த அரசு புலிகள் பயங்கரவாதிகள், புலி இயக்க புலிகள் நடத்திய போராட்டம் பயங்கரமானது என்று சொல்லி கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், புலிகள் ஆயுதம் தூக்கியது 75 இருந்தாலும் அவர்களுடைய போராட்டம் 83 இருந்து தான் தொடங்கி இருக்கிறது, ஒரு தீவிரமான வடிவத்தை பெற்றிருக்கிறது. அதுவரைக்கும் 4 தசாப்தங்கள் சாத்வீக வழியிலே போராடி தமிழ் மக்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்களுக்கு, அதாவது இதிலே அந்த ஈழ தமிழர்களிடம் ஒரு சந்தர்ப்பவாதம் இருக்கிறது. 83 வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 83 பின்னரும் கூட தான், 83 வரைக்குமே மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் மலையக தமிழர்கள். 48 பிரஜா உரிமை பாதிக்கப்பட்டது, 65 சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம், 58 அந்த வன் செயல்களிலே கிழக்கு மாகாணத்திலே தொடர்ந்தாலும் தாக்கப்பட்டது பதிலை போன்ற பகுதிகள் தான். அதிலே கூடுதலாக விலையை கொடுத்தவர்கள் மலையக தமிழர்கள் தான். உலகம் முழுவதற்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்லும் போது அந்த மொழி பிரச்சனையை விட்டுவிட்டு அடுத்ததாக சொல்வதாக இருந்தால் பிரஜா உரிமையை பிரச்சனையை தான் அவர்கள் உலகம் முழுவதும் பேசிக் கொண்டு திரிந்தார்கள். ஆனால் பிறகு இது ஒரு ஆயுத போராட்டமாக வந்த பிறகு, டிம்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு எங்குமே அந்த பிரஜா உரிமையை பற்றி யாருமே பேசவில்லை. அதை பற்றி மலையக தலைவர்கள் பேசித்தான் அதை பெற வேண்டி வந்தது. ஏனென்றால் அதுக்கு பிற 83 மிக கூடுதலான பாதிப்பை சந்தித்தவர்கள் மலையக தமிழர்கள் தான். ஆகவே அப்பொழுது தமிழர்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான பெயரை சொல்லி அவர்களே அங்கே அதனுடைய பயனை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால்க்கு பிறகு இப்பொழுது சொல்கிறார்கள், நீங்கள் மலையக தமிழர் என்றோ முஸ்லிம் தமிழர் என்றோ நீங்கள் சொன்னால் எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு போகும் என்று சொல்கின்ற சில பேரும் இருக்கிறார்கள். இது ஒரு அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம், இப்படியான ஒரு கருத்தும் இருக்கிறது. இதை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விட்டாலும் கூட, நாங்கள் இன்று புலத்திலே இருக்கின்ற புலி பழைய புலி அமைப்பு அவர்கள் எல்லாம் ஒரு செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்றால் இந்த பயங்கரவாதம் என்ற அந்த அந்த டேக் அவர்களை ஒரு ஒரு சந்தேகத்துக்குரியவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே அது நீக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இன்று அந்த எப்படி ஜேவிபிக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டதோ அதை போல அது கொடுக்கப்பட வேண்டும். அனைத்துக்கும் மேலாக இந்த பயங்கரவாதம் என்று இவர்கள் சொல்லுவது புலிகளை குறிவைத்தாலும் அது ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் மக்களுடைய நியாயமான போராட்டத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத டக்கை எடுப்பதிலே எல்லோரும் பங்களிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்பொழுது நாங்கள் சற்று நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற 20வது திருத்தம் நிறைவேற்றிய சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் பேசலாம். அதில் இந்த 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக மிக அதிகளவிலான முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தங்களுடைய கட்சி கட்டுப்பாடுகளுக்கு வெளியில் அவர்கள் சென்று வாக்களித்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது? இந்த 20வது திருத்த மூலத்தை பற்றி நான் இந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னர், இந்த 20வது திருத்த மூலம் அரசாங்கம் நினைத்த அளவில் வெற்றி பெற்றிருக்கிறதா என்ற கேள்விக்கு நாங்கள் பிறகு வரலாம். உடனடியாக நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் கூறுகிறேன். இதுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு எங்களுடைய உரையாடலிலே நான் சொன்னேன், வடக்கிலே இருந்து ஒருவர் கூட அரசாங்கத்தால் வாங்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் எப்பொழுதும் விலை போவதற்கு தயாராக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். முஸ்லிம் எம்பிக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களை விலை கொடுத்து வாங்க முடியும். மலையகத்திலும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னேன், அது சரியாக வந்திருக்கிறது. இது ஒரு ஒரு கல்ச்சராக வந்திருக்கிறது. அவர்கள் ஒரு சந்தர்ப்ப ஸ்லோகனை வைத்திருக்கிறார்கள்,
இவர்களுக்கு இப்பொழுது நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். நாங்கள் சிறுபான்மையினர், நாங்கள் பெரும்பான்மை அரசு, அது எதுவாக இருந்தாலும் அதோடு ஒத்து போய் தான் இந்த காரணம் இதனை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற அரசியல் காரணம் நியாயப்படுத்துவதற்கு தென்னை மரத்திலே ஏறி புல்லில்லாதபடியால் நான் கீழே இறங்குகிறேன் என்பது என்று சொல்லுகின்ற போல ஒரு காரணமாக இருந்தாலும், உண்மையிலே இதற்கு ஒரு சரியான நியாயபூர்வமான அரசியல் காரணங்கள் இல்லை. தங்கள் மனசாட்சியை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுவிட்டு தான் இதனை செய்கிறார்கள். அது சில வேளை பணமாக இருக்கலாம், அல்லது சில நிர்பந்தங்களாக இருக்கலாம். நான் கேள்விப்பட்ட வகையில் உதாரணமாக, எப்படி இந்த அரசாங்கம் இந்த ஒவ்வொருவருடைய குரல்களை பிடித்து அந்த கைகளை முறுக்கி இந்த காரியங்களை ஆற்றியிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். இதில் இருக்கின்ற ஒரு அனுராதபுர எம்பி, அவருடைய பெயர் இஷாக் ரஹ்மான், அவருடைய நண்பர் ஒருவர் நேற்று கதைக்கும் போது அவர் மிகவும் கவலைப்பட்டார், இவரும் போய் இதற்கு வாக்களித்தாரே என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு காரணம், இவர் ஒரு ஒரு கண்ட்ராக்டர், இவர் ஒரு பெரிய பணக்காரர், சொந்த பணத்தை வைத்து தான், இதுவரைக்கும் அவர் மீது ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றுமே பெரியதாக இல்லை என்று அவர் சொல்கிறார். சொந்த பணத்தை வைத்து சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தையும் உண்டாக்கிய ஒருவர் என்று சொல்லி சொல்கிறார்கள். அவர் வந்து இந்த அரசாங்கத்தை பிடித்து பாதை போடுபவர், பாதை கண்ட்ராக்ட் போடுவது மூலம் சம்பாதித்தவர். இப்பொழுது அவருக்கு ஒரு பெரும் தொகை பணம் பிறகு வர வேண்டியிருக்கிறது. அவர் சொந்த காசையும் போட்டு கடன் வாங்கி பாதைகள் அமைத்திருக்கிறார். அந்த காசை கொடுக்காமல் இவர்கள் இன்னும் அங்கிருந்து அப்ரூவல் வரவில்லை என்று சொல்லி அவரே தொழில் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளியிருக்கிறார். ஆகவே கடைசி நேரத்தில் வந்து அவற்றை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், இன்னும் வேறு என்ன சொன்னார்களோ தெரியாது, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. எப்படியோ அது அவர் அந்த நிலைமைக்கு வந்தது சரி என்று நான் சொல்லவில்லை. இப்படியானவர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இந்த பாராளுமன்றத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்காக உண்மையான எண்ணத்தோடு போனவர்கள் மிக சில பேர் இருக்கலாம். மற்றவர்கள் இது ஒரு பெரிய பிசினஸ் இலங்கை. இலங்கையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே செல்வது, உதாரணமாக வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அங்கே இன்னும் கூட ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கிறது, அவர்கள் வேறு விதமாக அந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். ஆனால் நேரடியாக வியாபாரத்தை செய்வது செய்கின்ற அந்த அரசியல் என்பது அங்கு ஒரு வியாபாரமாகிவிட்டது. இதில் நாங்கள் இதை, அதாவது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்டுப்பாடுகளை உடைத்து இவ்வாறு ஆதரவு தெரிவிப்பது எதிர்காலத்தில் முஸ்லீம் மக்களுக்கென ஒரு நிலைபேறான கொள்கைகளை உடைய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் அல்லவா போகிறது இல்லையா? இது தொடர்ந்தும் இப்படித்தானே நடந்து வந்திருக்கிறது. மஹிந்த காலத்திலே இது முன்னரும் நடந்தது, இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றது அந்த முஸ்லிம் தலைவர்களை நாங்கள் அவர்கள் இதற்கு ஒரு மறைமுகமாகவாது ஆதரவாக இல்லை என்று சொல்லி நான் நம்பவில்லை. நீங்க சொல்றது சரி, அவர் மறைமுகமாக ஆதரவு கொடுத்திருப்பாதான் இப்பொழுது செய்திகள் வெளிவருகின்றன. ஏனென்றால் அவர்கள் வெளியிலே தாங்கள் தூயவர்கள் என்று காட்டிக்கொண்டு மறைமுகமாக இந்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இதை முன்னர் செய்தவர்கள் தானே பாராளுமன்றத்திலே, இது ஒரு புதிய விஷயம் இல்லை தானே. தேசியநாயக பிரஜா உரிமை சட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தவர் யார்? ஜிஜி பொன்னம்பலம். இது ஒரு வரலாறு. மந்திரி பதவியை பிறகு வாங்கி கொண்டார் அவர். ஆகவே இது காலகாலமாக பாராளுமன்றத்தில் நடந்து வருகின்ற ஒரு சந்தர்ப்பவாதம். அல்ல, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், வன்னியசிங்கம் என்று நினைக்கிறேன். ஒரு எம்பி, இன்றும் உயிரோடு இருக்கிற ஸ்ரீகாந்தா அதற்கு சாட்சி பகர்வார். அவர் ஜிஜி பொன்னம்பலம் சொல்லியிருக்கார், நீங்கள் ஆதரவாக வாக்களியுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர் வாக்களிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் இவர் அவரை ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இருந்த டாய்லெட் வந்து வெளியிலே தான் மூடுறது, அந்த ஒரு பலகை கதவு இருக்கும், அதை மூடிவிட்டு தான், அதை மூடியிருந்தால் ஆள் இல்லை என்ற அர்த்தம், அதை எடுத்து விட்டு உள்ளே போய் கொண்டே போட்டுக் கொள்ளலாம். அவர் உள்ளே போனவுடன் அந்த வெளியே பலகையை போட்டு விட்டு
இவர் வந்துவிட்டார். ஆகவே அவருடைய வாக்கு அங்கே இதற்கு எதிராக வாக்குக்கு விட முடியாமல் இருக்கு போயிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த விடயத்தை எனக்கு இன்னொருவரும் உறுதிப்படுத்தி விட்டார். ஒரு எம்பி அவர் காலம் சென்று விட்டபடியால் அவருடைய பேரை நான் பிரஸ்தாபிக்கவில்லை. இன்றும் உயிரோடு இருக்கிற ஸ்ரீகாந்தர் டெலோடைய முன்னாள் செயலாளர், அவர் அவருக்கு விஷயம் தெரியும். ஆகவே இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் மிக சாதாரணம். அவர் வெளியிலே ஜிஜி பண்ண மூலம் நான் இதற்கு எதிர் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு அவர்களுடைய எம்பிக்கள் சில பேரை விலைக்கு வாங்கி கொடுத்தார். அதன் பிறகு என்ன சுந்தரலிங்கம் அவர்கள் வெளியிலே வந்து அதனை அதுக்கு சாதகமாக வாக்கள் கொடுத்து விட்டு அது தான் வாக்களித்தது பிழை என்று சொல்லி அதுக்கு தூண்டுதலாக இருந்தவர் ஜிஜி தான் என்று சொல்லி பகிரங்கமாக சொன்னதெல்லாம் ஒரு வரலாறு. நான் குறுக்கடாக மன்னிக்க வேண்டும் ஆசிரியர். ஏனென்றால் இப்பொழுது இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இந்த ராஜபக்ச சகோதரர்கள் படு மோசமாக ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டார்கள். இந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக வைத்துத்தான் இந்த அளவு பெரும்பான்மை வாக்குகளை கூட பெற்றார்கள். மீண்டும் இதே முஸ்லீம் மக்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் நின்று வாக்குகளை கேட்க போகின்றார்கள், என்ன காரணம் சொல்ல போகிறார்கள், இது ஒரு வரலாற்று தவறு என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதுதான் இப்பொழுது தலைவர் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் தானே, சரியா? நாளைக்கு போய் அதை இவர்கள் சில வேண்டுமானால் இவர்களே சில பேரை பழிக்கடை ஆக்கிவிட்டு அவர்கள் மக்கள் மத்தியில ஹீரோவாக முடியும். இதுதான் என்னென்றால் இவர்களுக்கு ஒரு தன்மானம் என்பது அல்லது ஒரு சமூக பற்று என்பது ஒரு ஒரு அவுன்ஸாவது இருக்கும் என்றால் இவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். இன்று இந்த அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதத்தை கக்கி கொண்டு தான் ஆட்சிக்கு வந்தது. இன்றும் கூட அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை தான் கக்குகிறது. ஆனால் இவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ தெரியவில்லை, சோட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது சாப்பிடுகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தான் இப்படி போய் ஆதரவு அளித்திருக்க, ஒரு சிங்களவர், மற்றவர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள், எட்டு பேர்ல ஒரு தமிழர், அவருக்கும் ஒரு கொள்கை அற்றவர், அவர் அரசியலுக்கு ஏன் வந்தார் என்று அவருக்கே தெரியாது. அவர் அரசியலுக்கு வந்த ஒருவர், மற்றவர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். எட்டு பேர்ல ஆறு பேர் முஸ்லீம்களாக, அதாவது பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்களாக இருப்பது ஒரு பெரிய அந்த சமூகத்துக்கே ஒரு தலைக்குனிவை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒரு கேள்வி இப்பொழுது கேட்கப்படுகிறது, அதாவது நாங்களோ முஸ்லீம் தமிழ் உறவுகள் அவசியம் என்று நாங்கள் குறிப்பிட்டு வருகிறோம். சிறுபான்மை தேசிய இனங்கள் மத்தியிலே ஐக்கியம் இருந்தால்தான் இந்த பௌத்த பெருந்தேசியவாதத்துக்கு எதிராக நாங்கள் நின்று பிடிக்க முடியும் என்கின்ற விவாதங்கள் வைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்கள் கேட்க தொடங்குகிறார்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு எதிராக பௌத்த பெருந்தேசியவாதம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு இருக்கின்ற வேளையில் அந்த பௌத்த பெருந்தேசியவாதத்துக்கு சாதகமாக வாக்களிக்கின்ற இந்த பின்னணியில் நீங்கள் எவ்வாறு ஐக்கியத்தை நீங்கள் குறிப்பிடுவீர்கள், எங்கே அந்த ஐக்கியத்தை உருவாக்குவது என்ற கேள்வி எழுகிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த கேள்வியிலே அடிப்படையிலே பிழை. ஏனென்றால் எங்களுடைய நீங்கள் அந்த கேள்வி கேட்கவில்லை, சில பேர் அந்த கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் தான் கேட்கிறார்கள். இன்றைக்கே சில தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் கூட, நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஐக்கியத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பேசிவிட்டு யாரோடு போய் கை கொடுக்கிறார்கள்? மஹிந்தையோடும் ரணிலோடும். அவர்களா சிங்கள மக்கள்? அந்த சிங்கள மக்களை ஆட்சி செய்கின்ற, ஆளுகின்ற சிங்கள மக்களுடைய எதிரிகள், ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் ஒரு அந்த ஆளு வர்க்கத்தின் ஒரு பல்லும் சில்லுமாக இருந்து கொண்டு அவர்களோடு கை கைத்து கொண்டு நாங்கள் சிங்கள மக்கள் என்று சொல்லி, அந்த மக்கள் என்று ஒவ்வொருவரும் யாரை கணிக்கிறார்கள்? இதற்கு மாவோடைய கருத்து, மக்கள் என்பவர் யார் என்ற அந்த ஒரு ஒரு கட்டுரை இருக்கிறது, மிக அருமையான கட்டுரை. ஒவ்வொரு காலகட்டத்திலே மக்கள் எனப்படுபவர்கள் வெவ்வேறு அர்த்தத்தை கொண்டவர்கள். ஒரு காலத்திலே அந்த பெரிய பணக்காரர்களும் ஒரு அளவுக்கு படித்தவர்களும் மாத்திரம்தான் ஒரு நாட்டின் மக்களாக கருதப்பட்டார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு மண்டியிட்டு சேவை செய்கின்ற நபர்களாக கருதப்பட்டார்கள். அதே போல ஒரு யுத்த காலம் வரும்போது கூட இந்த மக்கள் என்று சொல்லப்படுபவர்களை நாங்கள் ஆளும் வர்க்கத்தில், அதுவும் உயர்தட்டு
வர்க்கத்தை அவர்களை நாங்கள் மக்களாக கருதவே கூடாது. அவர்கள் எங்களுடைய எதிரிகள். அதற்கு கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களை தான் நாங்கள் கூறுகிறோம் என்று சொல்லி அவர் தெளிவாக கூறுகிறார். அல்லே அந்த வர்க்க முரண்பாடுகளை பற்றியெல்லாம் அவர் மிக அழகாக சொல்லுகிறார். அதே போல நாங்கள் மக்கள் என்று சொல்லும் போது எங்களை போல உங்களை போல சாதாரணமாக இருக்கின்ற சிங்கள மக்களை தான் பார்க்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அப்துல் காதரும் சரி, அப்புஹாமியும் சரி, எல்லாரும் உண்டு, ஆறுமுகமும் சரி, எல்லாரும் உண்டுதான். ஏனென்றால் அவர்கள் ஒரே ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஒரே விதமான சிந்தனையை கொண்டவர்கள். இன்றைக்கு மஹிந்தவுடைய கட்சியில் இருப்பவர்களை பாருங்களேன், அவர்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கிறதா? இதற்கு கை தூக்கி இருக்கிறார்கள். இவர்கள் தான் 17 தூக்கினார்கள், 18 தூக்கினார்கள், 19 தூக்கினார்கள், இன்றைக்கு 20 தூக்கி இருக்கிறார்கள். அப்படி இவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? நாங்கள் அந்த கேள்விக்கு போவோமே. ஏனென்றால் இந்த பாராளுமன்றவாதிகள் எல்லாருமே அப்படித்தான். இவர்கள் இன்று இவர்கள் செய்தது ஒரு இன துரோகம். ஆனால் அவர்களும் தங்கள் சமூகத்தை சிங்களம் என்று சொல்லி பெரும் அந்த இனவாதம் பேசிக்கொண்டு அந்த மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் அந்த அந்த இனவாதத்தை தேசியத்துவத்திலே ஒரு முற்போக்கு அம்சமும் இருக்கிறது, பிற்போக்கு அம்சமும் இருக்கிறது. இவர்களெல்லாம் அந்த பிற்போக்குத்தனமான அரசு அந்த தேசியவாதத்தை பேசிக்கொண்டு வந்தவர்கள். ஆகவே இவர்களை மக்கள் என்று சொல்லி நாங்கள் கருத தேவையில்லை. இவர்களை போன்றவர்களை நம்பி அந்த ஐக்கியத்தை நாங்கள் உருவாக்க போனால் நாங்கள் ஏமாறுகிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்திருக்கணும். சோழன் காலங்கள் உங்களுக்கு இறுதியான கேள்வி. இதில் மாஸ்டர், புதிய அரசியல் அப்போ வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கட்சி தாவல் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக அதிக அளவில் வற்புறுத்துவது பொருத்தமானது இல்லையா? இந்த யாப்பு கடந்த தடவை கொஞ்சம் ஒரு ஜனநாயக ஸ்பேஸ் இருந்தது. ஏனென்றால் அதுல கொஞ்சம் வெளியாட்கள், இப்ப ஜெயம்பதி போன்றவர்கள் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெளியிலே இருந்து பறந்து பட சிந்திப்பவர்கள். அப்படி ஒரு அணி இருந்தது. அப்பொழுது நாங்களும் சில பிரேரணைகளை வைத்தோம். அது சில விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன, பல விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழுவை பாருங்களே, எல்லோருமே நான் அன்று சொன்னது போல மஹிந்தவுடைய அழுக்காடைகளை கழுவியவர்கள். அவர் என்ன சொல்கிறார்களோ அதை செய்பவர்கள். ஆகவே அங்கே ஒரு நியாயம், அவர்கள் இருபதாவது திருத்த மூலத்தில் எதை இவர்கள் சாதிக்க முடியவில்லையோ அதை சாதிக்கக்கூடிய விதத்திலே தான் இன்னும் ஒரு அடக்குமுறையான ஒரு யாப்பை உருவாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர, இந்த நாட்டின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டதான ஒரு யாப்பு இல்லை. இதுவரைக்கும் 72 இருந்து உருவாக்கப்பட்ட யாப்புகள் எல்லாம் ஒன்று கட்சி நலனை முதன்மைப்படுத்தி வந்திருக்கிறது, அல்லது தனிநபர்களை தான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வர வேண்டும் என்று வந்திருக்கிறது. இந்த தரவே இதுக்கு முன்னர் வந்த 72-78 யாப்புகள் ஒரு கட்சி எப்பொழுதும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தவை. இந்த தரவை வரப்போகின்ற யாப்பு ஒரு குடும்பம் தொடர்ச்சியாக ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வரப்போகின்ற ஒரு யாப்பாக இருக்க போகிறது. அதற்கேற்றவர்களை தான், அவர்களுடைய ஆடையை கழுபவர்களை கொண்டு தான் அது ஆக்கப்பட்டது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி மாஸ்டர் அவர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் டிபிசி நேயர்களுக்கும், இதனை நெறிப்படுத்திய ராம்ராஜ் நண்பர் சிவா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். Talk to TBC with Ramraj.